புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து பேர்களுக்கு நேற்றைய தினம் மீடியோடு எடுத்து பரிசோதனை செய்து முந்நூற்றி தொண்ணூற்றேழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் மொத்த பாதிப்பு பதினைந்தாயிரமாக இருக்கிறது அதில் குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் பத்தாயிரம் பேர்கள் மீதியுள்ள ஐந்தாயிரம் பேர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜிப்பர் மருத்துவமனை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தனிமைப்படுத்தப்பட்டவன் மட்டுமல்லாமல் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் சேர்த்து சுமார் ஐயாயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் இறப்பு விகிதம் மொத்தத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாக இருந்து சதவீதமானது ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கிறது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் லேசான அறிகுறியூர்களுக்கு சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது சுவாச பிரச்சனை இருக்கிறவர்களும் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவர்களும் இந்திரா காந்தி மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியிலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த மத்திய குழுவானது புதுச்சேரிக்கு வந்து நம்முடைய மருத்துவர்களோடு ஆலோசனை செய்து பல பரிந்துரைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவருடைய பரிந்துரைகளின் வருவதற்கு முன்பாகவே பல ஆயத்த வேலைகளை நாம் நம்முடைய அரசின் சார்பில் செய்திருக்கிறோம் இப்பொழுது ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக கிராமப்புற மருத்துவமனைகளில் காய்ச்சல் உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் பொது நோயாளிகள் அங்கே வருகின்ற சமயத்தில் காய்ச்சல் உள்ளவர்களும் சென்றால் அவர்களுக்கு அந்த தொற்று ஒற்றிவிடும் என்பதற்காக தனியாக கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு காய்ச்சல் இருக்கிறதா சளி இருக்கிறதா நுரையீரல் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிவதற்காக சுமார் புதுச்சேரி மாநிலத்தில் பன்னிரண்டு இடங்களில் கிராமப் பகுதிகளிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான வேலையை இப்பொழுது மருத்துவத்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற நோயாளிகள் தவிர வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களை அவர்களுக்குள்ள நிலையை தெரிந்து கொள்வதற்காக மருத்துவர்களும் செவிலியர்களும் செல்வது மட்டுமல்லாமல் குறிப்பாக தொண்டு நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற பணியாளர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவி அளிக்கின்ற கிராமப்புற பணியாளர்களெல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு ஆக்சிமேட்டர் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த பகுதிக்கு சென்று ஒவ்வொருவராக பரிசோதனை செய்து அவர்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறதா திணறல் இருக்கிறதா என்று கண்டறிந்து அப்படி அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது தேவையான ஆக்சிஜன் நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தேவை என்பதற்காக இப்பொழுது ஆறு கேஎல் அளவிற்கு ஆக்சிஜன் வைக்கப்பட்டிருக்கிறது அது பத்து கையிலாக உயர்த்தி இப்பொழுது முந்நூறுக்கு மேற்பட்ட ஆக்ஸிஜன் பெட்டுகள் இங்கே இருக்கின்றன அதை அறுநூறாக உயர்த்துவதற்கு இரண்டாவது கட்டமாக நானூற்றி ஐம்பது ஆக்கி அதற்கு பிறகு நூற்றி ஐம்பது சேர்த்து அறுநூறு படுக்கைகள் கொண்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஜிப்மரிலும் ஆக்ஸிஜன் பெட்டுகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவு தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நாளை அழைத்து நாங்கள் பேச இருக்கிறோம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சில மருத்துவக் கல்லூரிகளில் எங்களுக்கு தொடர்ந்து புகார் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக கொரோனா தொற்றுநோய் லேசான அறிகுறியுள்ளவர்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை மருத்துவர்கள் வந்து பார்ப்பதில்லை செவிலியர்கள் வந்து பார்ப்பதில்லை உணவு சரியான செல்வதில்லை என்ற புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஆக்சிஜன் பெடுகளை அவர்கள் நமக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளும் நூறுக்கு குறையாமல் ஆக்சிஜன் பெடுகள் இந்த கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கொடுக்க வேண்டும் என்றும் அது இல்லாமல் இருநூறு பெடுகள் அவர்கள் அங்கே தங்கியிருக்கிறவர்களுக்கு கோவிட் கேர் சென்டரில் தங்கியிருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளை நாளையினம் நானும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணர் அவர்களும் அழைத்து பேச இருக்கிறோம் இப்படி தேவையான மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன பரிசோதனை செய்வதற்கான கருவிகள் வாங்கப்பட்டிருக்கிறது வாகனங்கள் வாங்குவதற்கும் ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மருந்துகள் வாங்குவதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு செய்தாலும் கூட மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் விழிப்புணர்வோடு இருந்து அரசோடு ஒத்துழைத்தால்தான் நாம் இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த முடியும் மத்திய அரசானது எல்லா தலைவர்களையும் அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் உலக மருத்துவ சுகாதாரத்துறையானது ஆனது ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் தலைவர்களை மத்திய அரசு குறைப்பதன் மூலமாக கொரோனா தொற்றுநோய் பரவும் என்று கூறுகிறார்கள் ஆகவே நாம் படிப்படியாக இந்த தலைவர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் திருமண நிகழ்ச்சிகளில் கும்பல் கூடுவதும் இறப்பு நிகழ்ச்சிகள் கும்பல் கூடுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் வீடுகளில் அவர்கள் தனிமையாக இருக்க வேண்டும் சமூக இடைவெளி விட்டு கடைகளுக்கு செல்லும்போது செல்ல வேண்டும் பொது நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் பலமுறை நாம் அறிவுறுத்தி கூறினாலும் கூட காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மருத்துவச்சரை சேர்ந்தவர்கள் அறிவுறுத்தினாலும் கூட பொதுமக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை இளைஞர்கள் வாகனங்களில் வெளியிலே தேவையில்லாமல் சுற்றி வருகிறார்கள் இவைகள் எல்லாம் இந்த கொரோனா தொற்று நம்முடைய மாநிலத்தில் அதிகமாக வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து வருகிறது இதை மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை நகரப்பகுதிகளிலும் கிராமப்பகுதிகளிலும் குறிப்பாக நகரப்பகுதிகளில் அதிகப்படியான வீடுகள் இருக்கிற பகுதிகளில் இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகள் மூலமாகவும் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது தேவையான மருத்துவர்கள் செவிலியர்கள் தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகப்படியான பணியாளர்கள் தேவை என்று இந்திய மருத்துவக் கழகத்தினுடைய அதிகாரிகள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் பணியாளர்கள் நியமிப்பதற்கான நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க இருக்கிறோம் இப்பொழுது குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் துப்புரவு தொழிலாளர்களாக நியமிப்பதற்கு சுகாதார தொழிலாளர் நியமிப்பதற்கான நடவடிக்கை மருத்துவத்துறை எடுத்து வருகிறது இவ்வளவு வேலை செய்யும் பொழுது கூட பொதுமக்கள் குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து பல புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கழிப்பறைகள் சுத்தமாக வைக்கப்படவில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து வருகிறது மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவர்கள் அவர் தனியாகவே சென்று அந்த கழிப்பறைகள் எல்லாம் சுத்தம் செய்ததை புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்தார்கள் அந்த நோயாளிகளெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிற பணியாளர்கள் வேலை செய்தாலும் கூட அங்கே இருக்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்கள் கழிப்பறைகளுக்கு சென்றால் அவர்கள் அதை சுத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் நம் வீட்டில் நாம் எப்படி செய்கிறோமோ அதுபோல் அந்த மருத்துவமனையிலும் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறை சொல்வது என்பது சுலபம் ஆனால் நாம் இருக்கிற சூழ்நிலையில் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதற்காக தொலைக்காட்சியில் இன்னும் பல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு எந்தெந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான நடவடிக்கையை நாம் எடுத்து வருகிறோம் இரண்டாவது இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உமிநீர் பரிசோதனை அந்த அந்த கிராமப்புற குறிப்பாக கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் வெளியே வருவதற்கு தேவையான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியாது அந்த மக்களை அங்கு கொண்டு வருவதற்காகத்தான் கிராமப்புற பணியாளர்கள் மகளிரை வைத்து அவர்கள் மூலமாக மகளிரை அங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு பரிசோதனை செய்வதற்கு இளைஞர்களை வந்து அழைத்து வந்து பரிசோதனை செய்வதற்கு நோய் அறிகுறி இருக்கிறவர்கள் குறிப்பாக காய்ச்சல் இருக்கிறவர்களை அழைத்து வந்து பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மத்திய அரசுடைய உத்தரவு மட்டுமல்ல மாநில அரசுடைய உத்தரவுப்படி தினமும் மூவாயிரம் பேர்களுக்கு குறைந்தபட்சம் நாம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படி செய்ததன் மூலமாக இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தை நாம் குறைக்க முடியும் என்று நாம் இந்த நம்முடைய அரசின் சார்பில் நாங்கள் மருத்துவத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் மத்திய அரசிலிருந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி மானியம் கொடுக்கப்படவில்லை ஏழாவது சம்பள கமிஷனுடைய நிதி வழங்கப்படவில்லை புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய சிறப்பு நிதி கொடுக்கப்படவில்லை அதே போல் ஓய்வு பெற்ற அரசு வழிகளுடைய சம்பளத்தை டெல்லி மாநிலத்தை கொடுக்கிறார்கள் புதுச்சேரி கொடுக்கவில்லை காவல்துறை பணியாளர்களுக்கு டெல்லி மாநிலத்தில் நிதி கொடுக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்துக்கு கொடுக்கப்படுவதில்லை இப்படி பல முறைகளில் மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நமக்கு கொடுக்காத இந்த சூழ்நிலையில் மாநில வருமானத்தை வைத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதும் முதியோர் உதவித்தொகை விதவியல் உதவித்தொகை மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மக்களுக்கு அரிசிக்கான திட்டம் சென்டாக் பணம் இவைகளையெல்லாம் நாம் செய்து வருகிறோம் அதே போல் கட்டுமான பணிகளுக்கும் மற்ற துறைகளுக்கான நிதியையும் ஒதுக்கி செய்து வருகிறோம் நம்முடைய வருவாயினுடைய இப்பொழுது அறுபது சதவீதமாக ஆகிவிட்டது மாநிலத்துடைய வருவாய் கடந்த இரண்டு மாதங்களாக அறுபது அறுபது சதவீதமாக இருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் அது முப்பது சதவீதம் மே மாதத்தில் அது நாற்பது சதவீதமாக இருந்தது ஆனால் நம்முடைய மாநில நிதியை மட்டும் வைத்து நம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது மக்கள் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆகவே தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் மாண்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டினுடைய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதி தொகையை கொடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த கூட்டத்திலே புதுச்சேரி மாநிலம் கேரளா பஞ்சாப் மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்தைச் சேர்ந்த எதிர்கட்சி எல்லாம் நிதி எல்லாம் மிக தள்ள தெளிவாக மத்திய அரசானது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீடை உடனடியாக கொடுக்க வேண்டும் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ந்து ஐந்து மாதங்களாக எங்களுக்கு அந்த இழப்பீடு கொடுக்கப்படவில்லை ஒருபுறம் கொரோனா பாதிப்பால் மாநிலத்துடைய வருவாய் குறைந்திருக்கிறது இன்னொருபுறம் புறம் பொருளாதாரம் குறைந்திருக்கிறது வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் மாண்பு அமைச்சரவர்கள் இரண்டு பரிந்துரைகளை கூறினார்கள் இது மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ஆனால் மாநில அரசு தன்னுடைய கடமையை விட்டு மாநிலங்கள் வெளி மார்க்கெட்டிலே கடன் வாங்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரை தொண்ணூற்றி கோடி ரூபாய் இழப்பீடு இருக்கிறது அதை மாநிலங்களுக்கு கொடுப்பதற்கு மாநிலங்கள் ரிசர்வ் வங்கியிலிருந்தே கடன் பெறுவதற்கும் அதற்கான வட்டியை சேர்த்து ஐந்து வருடங்கள் கழித்து குறிப்பாக இப்பொழுது இருபத்தி ரெண்டுலே இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்து வருடங்கள் முடிகிறது அதற்கு பிறகு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடத்துக்குள் அந்த பணத்தை நம்முடைய வருமானத்திலிருந்து ஜிஎஸ்டியினுடைய அந்த பணத்திலிருந்து கொடுப்பதற்காக முடிவு செய்யப்பட்டது குறிப்பாக காம்பன்சேஷன் செஸ் என்ற தொகையிலிருந்து கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக பொழுது மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் மத்திய அரசு அதை ஈடு செய்யும் என்று மிக தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாநிலங்களில் வெளி வெளி மார்க்கெட்டிலிருந்து வாங்க வேண்டும் அல்லது ரிசர்வ் வங்கியிலிருந்து வாங்க வேண்டும் அதற்கு மத்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல்லிருந்து டிசம்பர் வரை தேவைப்படுகின்ற நிதி ஏழாயிரம் கோடி அந்த இழப்பீட்டு தொகையாக குறிப்பிட்டு அந்த பணத்தை மாநிலங்கள் பெறுவதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் செய்யும் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது கருத்து ஒட்டுமொத்த இழப்பு இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிப்பு பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் மாநிலங்களுடைய பாதிப்பு ரெண்டு லட்சத்து முப்பத் முப்பதனாயிரம் கோடி அந்த ரெண்டு லட்சத்து முப்பதனாயிரம் கோடியில் கொடுக்க வேண்டிய நிதியை ரிசர்வ் வங்கியிலிருந்து பெறுவதற்கும் அதற்கு மத்திய அரசானது உத்தரவாதம் கொடுப்பதாகவும் ஆனால் அந்த பணத்தை வட்டியோடு ஐந்து ஆண்டுகள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் மாநில அரசு கட்ட வேண்டும் என்றும் குறிப்பாக மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது நிபந்தனையை கூறியிருக்கிறார்கள் இதை எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை கா பாரதிய ஜனதா ஆட்சிகின்ற மாநிலமான கர்நாடக மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்ற எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மத்திய அரசினுடைய கோரிக்கையாக இருக்கிற மத்திய அரசு எங்களுக்கு என்னென்ன உத்தரவுகளை போட்டிருக்கிறார்களோ மத்திய அரசு எப்படி நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்களோ அதே போல் மத்திய அரசானது மாநிலத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவருடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த பணத்தை மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும் மத்திய அரசுக்கு நிதி ஆதாரம் அதிகமாக இருக்கிறது மாநிலங்களுக்கு நேரடியாக கடன் வாங்குவதற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு நிதியிலிருந்து வந்தால் வட்டி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்ல மத்திய அரசானது வெளி மார்க்கெட்டில் மட்டுமல்ல தங்களுடைய பொதுத்துறைகளினுடைய ஷேர்களை அது அதன் மூலமாக கூட நிதியை பெற முடியும் பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் வாங்குவதற்கு உரிமை உண்டு மத்திய அரசே நேரடியாக ரிசர்வ் வங்கியிலிருந்து கடன் வாங்குவதற்கு உரிமை என்று ஆகவே அதை பயன்படுத்தி மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் மாநிலங்களின் தலையில் அதை போடக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம் அதற்கான இப்பொழுது கோப்புகள் நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புகிறோம் அதாவது ஒரு வாரத்திற்குள் அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு மறுபடியும் மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எல்லா மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலமாக இருந்தாலும் மாற்றுக் கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுக இருந்தாலும் எல்லா மாநிலங்களும் நிதி பற்றாக்குறையால் தவித்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் கூட நிதி இல்லாமல் மாநிலத்தில் அரசு ஊழியர்களுடைய ச சம்பளமே இப்பொழுது தடைபடுகிறது இப்படி இந்த சூழ்நிலையில் மத்திய அரசானது ரிசர்வ் வங்கியில் இருந்தோ வெளிமார்க்கெட்டில் இருந்தோ கடனை பெற்று மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்று நான் மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் பிரதமர் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்திய குடியரசுடைய தலைவராக இருந்த இந்த நாட்டுடைய முதுபெரும் தலைவர் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பொருளாதார நிபுணர் சிறந்த கல்விமான் எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற அவருடைய அன்பை பெற்ற திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நேற்று முன்தினம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவர் உடல்நலக் குறைவினால் டெல்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் பலனளிக்காமல் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சியுடைய தூணாக இருந்தவர் இந்த நாட்டு மக்களுக்கு மத்திய அமைச்சராக இருந்து அன்னை இந்திரா காந்தி அமைச்சரவையிலும் தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய அபிமானம் பெற்றவராகவும் திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அதே போல் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் தூணாக இருந்து அந்த ஆட்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார் தலைவர் அவருடைய அரசியல் சாதுரை மட்டுமல்ல நிர்வாகத் திறமை அனைவரும் அறுத்து அணைத்து செல்லுகின்ற ஒரு மனப்பான்மை எல்லாம் மதிக்கின்ற ஒரு அவருடைய நிலை இவையெல்லாம் போற்றுதலுக்குரியது அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல முறை நான் அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் மத்திய இணை இணையமைச்சராக இருந்தபோதும் அவரை பல பலமுறை சந்தித்து அவரிடம் சில அறிவுரைகளை நான் கேட்டிருக்கிறேன் நிர்வாகம் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் கேட்டிருக்கிறேன் அவரோடு நெருங்கி பழகியும் என்பது மட்டுமல்ல அவர் மக்களவையினுடைய தலைவராக இருந்த சமயத்தில் நான் அரசு குரடாக இருந்து அவர் கீழே பணிபுரிந்திருக்கிறேன் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கான திட்டங்களை சொல்லும் நமக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்த ஒரு தலைவர் நாம் அழைக்கும் போதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல புதுச்சேரி மாநிலத்துடைய ரயில்வே திட்டம் கொண்டுவதற்கும் கேந்திர வித்யாலயா கொண்டு வருவதற்கும் என்ஐடி பொறியியல் கல்லூரி கொண்டு வருவதற்கும் நமக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் பல பதவிகளை வைத்திருக்கிறார் நிதித்துறை அமைச்சராக மத்திய நிதித்துறை அமைச்சராக அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இராணுவத்துறை அமைச்சராக குறிப்பாக வர்த்தகத்துறை அமைச்சராக பல பதவிகளை வைத்தவர் எதிர்கட்சித் தலைவராக பாராளுமன்றத்துடைய மேலவையில் இருந்து சிரம்பர திறம்பட பாராளுமன்றத்தில் செயல்பட்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் அவர் இந்திய குடியரசுத் தலைவராக ஆகும்பொழுது அவருக்கு நான் அவருக்கு தேர்தல் ஏஜென்ட்டாக பணிபுரிகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர் இப்படி பல பெருமைகளை பெற்ற திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் மறைவு என்னை துக்கத்தில் ஆழ்த்தியது ஆகவே நான் நேற்றைய தினம் டெல்லிக்கு சென்று அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென்று நான் வேண்டிக்கொண்டேன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளை மற்றும் மகள் இருவரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன் பிரணாப் முகர்ஜியுடைய இழப்பு நம்முடைய நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு இந்திய நாட்டுடைய ஒரு மிக முதுபெரும் அரசியல் தலைவர் சிறந்த நிர்வாகி அவரை நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டினேன் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் அதை அதற்கு மா மாநிலங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் புதுச்சேரி மாநில அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக நாளை தினம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அழைத்து அதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நானும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் நாளை தினம் அந்த கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் இறப்பு விகிதமானது சுமார் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அவளுக்கு மூச்சுத்தன்னல் வருகிறது குறிப்பாக காசநோய் உள்ளவர்கள் கேன்சர் உள்ளவர்கள் நோய் உள்ளவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மட்டும் வயது முயந்தவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு தான் இந்த கொரோனா தொற்று பாதிப்பு வந்த பிறகு உடல்நலம் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது ஆகவே அவர்களுக்கு இந்த கோரிக்கை நான் வைத்துக்கொள்கிறேன் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேவையில்லாமல் வெளியில் உழவக்கூடாது குறிப்பாக தங்களுடைய தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஏதாவது அவர்களுக்கு கோளாறு இருந்தால் ஜுரம் இருந்தால் சுவாச பிரச்சனை இருந்தால் மார்சல் இருந்தால் வயிற்றுப்போக்கு இருந்தால் உடனடியாக அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த தருணத்தில் இந்த மக்களுக்காக புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு தொடர்ந்து பணிபுரிகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம்கள் காவல்துறை பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் மின்சாரத்துறை பணியாளர்கள் ஆசிரியப் பெருமக்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் துப்புரவுத் பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்